Hi friends, in the video paathitiruka ellarkume wish you a very happy new year 2019. Inda pudhu varshathile neenga enna la sadhikkanum nenikireengalo kandipa sadhipeenga. Na unga Varadaraja and welcome to my channel Wisdom Vibes. இந்த வீடியோவில் நம்ம என்னப்பா பார்க்க போகிறோம், நியூ இயர் விஷா அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டே அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் குட் ஆர் பேட், நல்லதா கெட்டதா. நிறைய பேர் வருஷம் 31ஆம் தேதி நைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், என்னென்னா 31ஆம் தேதி நைட்டு தான் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுப்போம். ஸோ இது நல்லதா கெட்டதா? ஸோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஹாய், ஒரு குட்டி கதையோட ஆரம்பிப்போம். ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் நடந்து போயிட்டே இருக்கானா, அவனுக்கு வந்து கீழே ஒரு முட்டை கிடைக்குது. முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈகிளோட முட்டை, பட் ஆனால் அவனுக்கு அது தெரியல அது ஈகிளோட முட்டைன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணுறான்னா, நேராக பக்கத்தில் இருக்கிற சிக்கனோட முட்டையோட சேர்ந்து கலந்து வச்சிடறான். கலந்து வச்சுட்டதுக்கப்புறம் என்னென்னா, முட்டை வந்து பொறிச்சு வெளியே வருது, ஈகிளும் வெளியே வருது, சிக்கனும் வெளியே வருது. இந்த என்டையர் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் பெருசாகுது, பட் ஆனால் ஈகிளுக்கு வந்து அது ஈகிள் தான் அப்படின்றதே தெரியல. தெரியாமல் எப்படி வாழுதுன்னா, மரத்தை கீழே கிரவுண்டில் இருக்கிற புழுகளெல்லாம் நோண்டி சாப்பிட்டுட்டு சிக்கன் மாதிரியே கொஞ்சம் தூரம் ஹைட்டாக பறந்துட்டு கீழே இறங்கிடுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தை நோக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான பறவை ஒன்று பறந்துட்டுருக்கு, ஈகிள். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஷாக்கு, எப்படி இந்த பறவை மட்டும் இவ்வளோ ஹைட்டாக பறக்குது, அப்படி இந்த பறவையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட இருக்க சிக்கன்ஸ் கிட்ட கேட்குது. அந்த பறவை என்ன பறவை அப்படின்னு கேட்கும்போது சிக்கன்ஸ் எல்லாம் சொல்லுது, அதை பற்றிலாம் யோசிக்கவே யோசிக்காத, தட் இஸ் த கிங் ஆஃப் ஆல் பேர்ட்ஸ், அதுக்கு பேர் தான் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லு. பட் கடைசி வரைக்கும் இந்த கதையில் ஈகிளுக்கு வந்து தான் ஈகிள்னே அப்படின்னு தெரியாமல் அதை என்டையர் லைஃப் வாழுது, வாழ்ந்துட்டு கடைசியில் செத்தும் போகுது. இந்த நியூ இயரில் நம்ம எல்லாம் அந்த ஈகிள் மாதிரி வாழாமல் மேலே ஜெஜாண்டிக்காக பறந்துட்டுருக்குல அந்த ஈகிள் மாதிரி பறக்க போகிறோம். இட்ஸ் டைம் டு டேக் ஃப்ளைட், ஜெஜாண்டிக்காக பறக்க போகிறோம். லைஃப்பில் எப்பவுமே வந்து நம்ம சிக்கன் மாதிரி வாழ்கிறத விட ஈகிள் மாதிரி வாழ்கிறது 1000 times பெட்டர், கரெக்டாக. ஸோ அது வாழ்கிறதுக்கு என்ன காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் அப்படின்றது தேவை. கேரக்டர், ஓகே, கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்களா, ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பீங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து எப்படி எடுப்பீங்கன்னா, ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்லையும் ஃபன்லையும் தான் எடுப்பீங்க. நியூ இயர் நைட் பார்ட்டி ஜாலியாக இருக்கும்போது, ஓகே நான் இந்த வருஷம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் இதை எடுக்கிறேன், இந்த வருஷத்தில் நான் லூஸ் வெயிட் பண்ணுறேன், இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை நோக்கி போகிறேன், இந்த வருஷத்தில் நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பீங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 வாரம், ஒரு 3 வாரம், அதிகபட்சம் 2 மாதம் நல்லா அதை நோக்கி பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அகெயின் த சேம் ஸ்டோரி ரிட்டர்ன்ஸ், த கிளாக் ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி திரும்பி பழைய போன வருஷம் என்ன பண்ணினீங்களோ அதே விஷயங்களை தான் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு பண்ணுறீங்க? ஸோ ஒரு கடவுளை நோக்கி போகிறீங்க, கடவுளை நோக்கி போகும்போது என்னென்னா, ஒரு 2 மாதம் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருப்பீங்க. 2 மாதம் கழித்து ஒரு பார்ட்டி, ஜாலியாக பார்ட்டி பண்ணிவிட்டு சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் கிரேட்டஸ்ட் சின். ஓ நோ 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 நோ, நான் வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கையான ஆளெல்லாம் கிடையாது, பட் ஆனால் வேர்ட் சின் அப்படின்றதுல வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த வேர்ட் சின் எங்கேருந்து வந்தது தெரியுமா? இட்ஸ் எ கிரீக் வேர்ட். கிரீக் வேர்டில் எதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வேர்டுனா, சின் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ச்சரி, அதாவது அம்பு எய்தல், அதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது. சின் அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பு விடுறீங்க இல்லையா, அம்பு வந்து அந்த மார்க்கை மிஸ் பண்ணி வேற இடத்துல போய் குத்துது இல்லையா, அதுக்கு பேர் தான் சின் அப்படின்வாங்க. ஆமாம், த கிரேட்டஸ்ட் சின் இன் யுவர் லைஃப் இஸ் தட் யூ மிஸ் யோர் மார்க். உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான ஒரு சின், அதாவது ஒரு பாவம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃபோட மார்க்கை மிஸ் பண்ணிட்டு வேற எங்கேயோ போகிறது தான். ஸோ இந்த நியூ இயரில் எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், அதாவது நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்துட்டு, ஆக்சுவல் ரெசல்யூஷன்ஸ், நான் வெயிட் லூஸ் பண்ண போகிறேன், இல்லை கடவுள்கிட்ட போக போகிறேன், ஒரு தெய்வீகத்தை நோக்கி போக போகிறேன், இல்லை கல்யாணம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் கோல்ஸாக செட் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல் கோல்ஸ்னால் என்ன? நியூ இயர் ரெசல்யூஷன்னா ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷம், அதாவது January 1st டிசம்பர் 31st வரைக்கும் தான் அதுக்கு டைம் ஃப்ரேம் இருக்குது. லைஃப் ஸ்டைல் கோல்ஸ்னால் டைம் ஃப்ரேம் அப்படின்றது கிடையாது, உங்களோட குறிக்கோள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்,
நான் இந்த வருஷத்துல ஒரு 20 கிலோ வெயிட்டை லூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கே வந்து ஒரு விதமான ப்ரெஷர், ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ற மாதிரி. அதே ஒரு விஷயம் வந்து என்னோட லைஃப்ல நான் 20 கிலோ வெயிட்டை நான் லூஸ் பண்ணி காட்டுறேன், ஆனால் அதுக்குண்டான ட்ரீம் ஃப்ரேம் நான் செட் பண்ணல. ஸோ அது 20 கிலோ நான் வெயிட் லூஸ் பண்ணுற வரைக்கும் அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், அதுக்கு நோக்கி நான் கஷ்டமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கோல். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனை விட்டுடுங்க, லைஃப் ஸ்டைல் கோலை செட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், நான் வந்து சொல்லணும்னு நினச்சது, ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சது, நான் ரீட்டைல் ஃபீல்ட்லேருந்து இருக்கேன், என்னுடைய ரீட்டைல் நண்பர்களுக்காகவே இந்த வரிகளை நான் சொல்ல போகிறேன். இந்த ரீட்டைல் நண்பர்கள் தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்லது கெட்டது, ஒரு பண்டிகை, ஒரு நியூ இயர், எந்த விதமான ஒரு செலிப்ரேஷனும் இல்லாமல் மற்றவங்களோட சந்தோஷத்துக்காகவே போய் வாழ்ந்துட்டுருக்க ஒரே ஜீவன்கள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல்ஸ் தான். ஏன்னா ஒரு புயலே அடித்தாலும் நம்ம மாலுன்றது மூடுமா? கண்டிப்பாக மூடாதுப்பா. புயல்லையும் போய் அங்கே நின்று வேலை செய்யணும். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்தால் கூட அந்த கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி நம்ம இருந்தால் மட்டுமே தான் நடக்கும். ஸோ எத்தனை பேரோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து லவ் அண்ட் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை பேரோட நிறையா இருக்குது, காஸ்மெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஃபுட் பஜார் இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள், ரீட்டெயிலுன்றது ஒரு பெரிய செக்டர். பட் மக்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே நோக்கி, அவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஷயங்களையும் நம்மளோட சுகதுக்கங்களையும் தள்ளி வச்சுட்டு நம்ம அவங்களுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீட்டைல் நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா கோல்ஸும் நீங்கள் அச்சீவ் பண்ண போறீங்க. இந்த வருஷத்தில் உங்களுடைய சேல்ஸ் டார்கெட் என்னென்னமோ அதெல்லாம் பிச்சு உதறி தள்ளிட்டு மேலே போயிட்டே இருக்க போறீங்க. சி யூ டுமாரோ. அன்டில் தென் இட்ஸ் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் அ வெரி ஹாப்பி நியூ இயர்.